ஓம் சாந்தி. மம்மாவுடைய வாழ்க்கையின் விசேஷ தாரணை, மம்மா சதா தனது அமைதி சுய தர்மத்தில் நிலைத்திருந்தார். பாபா என்ன கூறினாலும் மம்மாவின் புத்தி அதை ஏற்றுக்கொண்டது. மம்மா ஒருபோதும் நான் செய்தேன் என்று கூறியதில்லை. எப்பொழுதும் பாபாவின் பக்கம் கையை காட்டினார். நான் குழந்தை, அவர் என்னுடைய தாயும் தந்தையுமானவர். அந்த அளவிற்கு மம்மா அகங்காரமற்றவராக இருந்தார். இவ்வாறு நாமும் மம்மாவை போன்று அகங்காரமற்றவர்களாக ஆக வேண்டும். தனது அமைதி சுய தர்மத்தை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. அமைதியை குலைப்பது அகங்காரம். மன அமைதி குலைவதற்கான காரணமே அகங்காரம், ஆணவம், தேக அகங்காரம். அந்த தேகத்தினுடைய தகுதிகளான படிப்பு, அழகு, அந்தஸ்து, அவர்களுடைய ஒரு நிலை, சமுதாயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு பல தேகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களினுடைய அந்த ஒரு அபிமானம், அது மன நிம்மதியை கெடுத்து விடுகின்றது. என்றைக்குமே எப்படி ஒரு எண்ணெயும் தண்ணியும் என்றைக்குமே ஒன்றா கலந்துடவே கலந்துடாது, அதே மாதிரி ஆன்மீகமும் ஆணவும் ஒன்றாக இருக்க முடியாது. ஆன்மீகம் அப்படின்னாலே, ஆன்மீக உணர்வு கொண்டவர் அப்படின்னாலே, அங்கே அவசியம், அங்கு பணிவு இருக்கின்றது, அங்கே அபிமானம் இருப்பதில்லை. அபிமானம் அகங்காரம் இருந்தாலே அங்கு ஏதோ ஒரு அறியாமை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அகங்காரத்திலிருந்து தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்தில் இருந்து எழுவது தான் கோபம்ங்கிறதும் கூட. பொறாமை, வெறுப்பு, துவேஷம், இதை அனைத்துமே ஆணவத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ அங்கே முற்றிலுமே ஆன்மீகத்தன்மை அங்கே இல்லை. அப்போது இந்த ஆணவம்ங்கிற இந்த ஒரு தேக அகங்காரம் முடிஞ்சு போகணும் அப்படின்னா, அதற்கு உதவிகரமாக இருக்கிறது தியாகம், சமர்ப்பணம். தனக்கு இந்த பெயர் புகழ் வேணும், தனக்கு தான் செய்த அந்த செயலுக்கான ஒரு பாராட்டுதல் எனக்கு வேணும், நான் நினைத்தபடியே தான் எனக்கு இந்த வெற்றி அமையணும் அப்படிங்கிற அந்த ஒரு இச்சைகளை நம்ம தியாகம் நம்ம பண்ணணும். அப்போ அந்த ஆணவம் ஒடுங்கும். அதே நேரத்தில் சமர்ப்பணம் எப்படி மம்மா பாருங்க, தான் அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக, அவருடைய சேவா மூலமாக பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க. அவர்களுடைய தாரணையின் மூலமாக, அவருடைய ப்ராக்டிக்கல் லைஃப் மூலமாக பல பேருக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க. ஆனால் பிறர் வந்து அதை கூறும் பொழுது மம்மா என்ன செய்தாங்க, அவங்க பாபாவை கை காமிச்சாங்க. அப்போது மம்மா அவர்கள் அந்த தாரணையை செய்தாங்க, நற்குண தாரணை அவர்கள் செய்தாங்க, அவர்களுடைய முயற்சி தானே. ஆனால் அதை கூட அவர்கள் தனதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அங்கே பரமாத்ம தந்தையை கை காமிச்சு விட்டாங்க. ஏன்னா அவர் கொடுத்த இந்த தெய்வீக புத்தி, அவருடைய ஞானம்தான் அதற்கு காரணம். அப்போ எல்லாமே அவருக்கு தான் உரியது, அனைத்து புகழுமே அவருக்குரியது. அப்போ இது சமர்ப்பண புத்தி ஆகிவிட்டது அல்லவா. இப்போ தான்கிற அந்த உணர்வு இல்லை, சமர்ப்பணம், அந்த பணிவு. நான் இறைவனின் குழந்தை, எப்பவுமே நான் இறைவனுடைய குழந்தை, நான் பரமாத்ம குழந்தை, நான் எப்பவுமே நான் காட்லி ஸ்டூடெண்ட். இந்த வாழ்க்கைங்கிற பள்ளிக்கூடத்தில் நான் என்றைக்குமே நான் பாடம் படிச்சுக்கிட்டே நான் வந்து இருக்கேன், நான் ஒரு ஆன்மீக மாணவன். இந்த உணர்வு, இந்த ஒரு பணிவனுடைய உணர்வு அந்த ஆணவத்தை, அகங்காரத்தை முற்றிலும் முடித்து விடுகின்றது. ஆகவே நாமும் அம்மாவை போலவே நாம் முற்றிலும் அகங்காரமற்றவர்களாக நம்ம ஆகுவோம். அதற்காக நாம் நம்மை நாமே நம்ம பரிசோதனை நம்ம செய்து கொள்ளலாம்.
எந்த விதத்திலாவது அந்த நான் இல்லை என்னுடையது அப்படிங்கிற உணர்வு என்னுடைய பேச்சிலேயோ இல்லை என்னுடைய நடத்தையிலேயோ என்னுடைய உணர்வுகள்லையோ இருக்கிறதா இல்லை தானே அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சோதனை நம்ம வந்து செய்து கொள்ளலாம். முற்றிலும் நம்ம அந்த தேக அபிமானம் அகங்காரத்தை நம்ம முடித்தவர்களாக நம்ம இருப்போம். அதுதானே ஆன்மீகத்தன்மை, அதுதானே அலௌகீகத்தன்மை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக ஆகின்றோம். ஓம் சாந்தி.